தமிழக அரசியலில் சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆளாளுக்கு தலை தூக்கி வரும் நிலையில் குடும்பத்தினருக்கு சசிகலா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில், இனியும் என் பேச்சை கேட்காவிட்டால் நீங்கள் பெற்றுள்ள அனைத்தையும் இழக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றதற்கு பின்னர் தமிழக அரசியலில் சசிகலா குடும்பத்தினரின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது. டிடிவி தினகரன், சசிகலாவின் கணவர் நடராஜன், சசிகலாவின் தம்பி திவாகரன், அவரது மகன் ஜெயானந்த் ஆகியோர் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக நாள்தோறும் ஏதாவது பேசி செய்திகளில் இடம் பிடித்து வருகின்றனர். சசிகலா குடும்பத்தினரின் இந்த நடவடிக்கை தமிழக அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி அதிமுக தொண்டர்களிடையேயும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் சசிகலாவின் தம்பி திவாகரன் ஜெயலலிதா டிசம்பர் 4ஆம் தேதியை இறந்துவிட்டார் என்றும், அப்போது மத்திய அரசின் கழுகு ஒன்று மருத்துவமனையில் இருந்தது என்றும், அந்த கழுகு அவருக்கு வேண்டியவருக்கு முதல்வர் பதவியை வாங்கி செல்லலாம் என்றும் திட்டமிட்டிருந்தது என்றும் கூறினார். திவாகரனின் இந்த பேச்சு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசின் கழுகு என திவாகரன் கூறியது குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடுவைத்தான் என உளவுத்துறை ரிப்போர்ட் அளிக்க சூடாகியுள்ளதாம் மத்திய அரசு. இந்த நிலையில் திவாகரின் மகன் ஜெயானந்த் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் பணியகம் என்ற அமைப்பை பொங்கல் அன்று தொடங்கினார். இவற்றையெல்லாம் தனது வழக்கறிஞர் மூலம் கேட்டறிந்த சசிகலா சிறையிலேயே ருத்ரதாண்டவம் ஆடியுள்ளார். யாரை கேட்டு இப்படி ஆடுகிறார்கள், என்ன நடக்கிறது வெளியே என இளவரசியிடம் புரிந்து தள்ளியுள்ளார் சசிகலா. தனது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக கணவர் நடராஜன் தம்பி, தம்பி மகன், தினகரன் என அனைத்து உறவுகளுக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளாராம். அதில் கடுமையான வார்த்தைகளை சசிகலா பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும், ஏற்கனவே மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கத்தை ஒரு குடும்பம் கைப்பற்றி கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பதாகவும், குடும்ப அரசியல் செய்துள்ள சசிகலா தமிழகம் முழுவதும் ஊருக்கு ஒருவரை தலைமையாக்கி கட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறது. இதன் பின்னணியில்தான் ரைடு உட்பட பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறோம். அவர்கள் சொல்வது போல ஆளாளுக்கு நீங்கள் இப்படி ராஜ்யம் செய்து வந்தால் நான் காலம் முழுவதும் உள்ளேயே கிடக்க வேண்டியதான் என்று வேதனையை கொட்டியுள்ளார் சசிகலா. இதற்காகவா நான் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டேன் என்றும் சசிகலா உருகியுள்ளாராம். மேலும், நான் கட்டிய கோட்டையை நீங்களே சரிப்பது வேதனையாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் சசிகலா. இனிமேல் யாரும் தேவையில்லாமல் மீடியாவை சந்திக்க வேண்டாம், தேவையில்லாமல் யாரிடமும் எதையும் பேச வேண்டாம் என்றும் கட்டளையிட்டிருக்கிறாராம் சசிகலா. இதற்கு மேலும் நீங்கள் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் சசிகலா தனது கடிதத்தில் எச்சரித்துள்ளார். இந்த கடிதம் சசிகலாவின் கணவர் நடராஜன், தினகரன், திவாகரன் உட்பட சசிகலாவின் குடும்பத்தில் கோலோச்சு முக்கிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் இண்டியா தமிழ்.